நான் பார்த்தது பயிற்சி 1.3 எட்டாவது கணக்கு 4000 மாணவர்கள் பயிலும் ஒரு பள்ளியில் 2000 பேருக்கு பிரெஞ்சு மொழியும் 3000 பேருக்கு தமிழ் மொழியும் 500 பேருக்கு இந்தி மொழியும் தெரியும். மேலும் 1500 பேருக்கு பிரெஞ்சு மற்றும் தமிழ், 300 பேருக்கு பிரெஞ்சு மற்றும் இந்தி, 200 பேருக்கு தமிழ் மற்றும் இந்தி, 500 பேருக்கு 3 மொழிகளும் தெரியும். இனி இந்த 3 மொழிகளும் தெரியாதவர்களின் எண்ணிக்கை பத்து கண்டுபிடிக்கணும். தெரியாதவர்களின் எண்ணிக்கை. அடுத்தது ஏதேனும் ஒரு மொழியாவது தெரிந்தவர்களின் எண்ணிக்கை. அடுத்தது இரு மொழிகள் மட்டுமே தெரிந்தவர்களின் எண்ணிக்கை. இதுல பாத்தீங்கன்னா ஏதேனும் ஒரு மொழியாவது தெரிந்தவர்களின் எண்ணிக்கை பத்து கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் அதுல இருந்து இதை வந்து மைனஸ் பண்ணி போட்டுக்கோ. ஏதேனும் ஒரு மொழியாவது அப்படின்னா அட்லீஸ்ட் போன காலத்திலே பார்த்தோம் அந்த 7 நம்பரை நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணி போடணும். நீ ஃபாலோ பண்ணிக்க. This universal set. நீ எவ்வளவு கொடுத்துருக்கீங்க நம்ம 4000 மாணவர் குரூப்பம் 4000 என்ன குரூப்பம் 4000
பாக்கலாம். ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிறது, கழிச்சு வந்த விடையும் நடந்தது 1450 பிளஸ். அடுத்து என்ன, அடுத்து எந்த ரவுண்ட் பாக்கணும், பிக்கும் சிக்கும் இடையில என்ன நம்பர் இருக்கு 150. அடுத்து எதை பாக்கணும், என்ன நம்பர் இருக்கு, கடைசியா நல்ல நல்ல இருக்கு 50. இந்த மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு, 7 நம்பர் இருக்கு, 2, 3, 4, 5, 6, 7 கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கண்டிப்பா எத்தனை நம்பர் இருக்கணும், 7 நம்பர். என்ன கூட்டினா எவ்வளவு வருது, கையில கூட்டி பாரு, 250 1350 50 1450 150 250 பிளஸ் 50 கூட்டினா என்ன வருது சொல்லுங்க. 3550 ஒரு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது மூன்று மொழிகளும் பேச தெரியாதவர்கள் எண்ணிக்கை,
இரு மொழிகளை மட்டுமே பேச தெரிந்தவர்களின் எண்ணிக்கை.